யாருக்கு பிடிக்காம இருக்கும்? வருமானம், வருமானத்தை பத்தி எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? நம்மளால பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்படின்னு? எல்லாராலையும் முடியுங்களா? என்னால முடியுங்கிறது கை தூக்கலாமா? வெரி குட். அத்தனை பேர்த்தினாலையும் முடியும். தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு சார் சொல்ற, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நம்ம சிச்சுவேஷன்ல கெஸ்ட் மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி முதல் முறையாக நம்ம பண்ணியிருக்கோம். இவ்வளவு நாள் கழிச்சு வந்து இந்த ஒரு உற்சாகத்தை நீங்கள் மட்டும் வாங்கல, எனக்கு இந்த கோடாளி வெட்டுறவங்களுக்கு வந்து கோடாளி வெட்டினா தியேட்டர் மாதிரி புத்திய தியேட்டருக்கு முக்கியமான ஒரு இடம் வந்து இந்த மீட்டிங் ஹாலில் ரொம்ப அற்புதமாக நடத்தி கொடுத்தார் மிஸ்டர் வெற்றிவேல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி அவர் ஒரு பலத்த பாராட்டு கொடுத்தாங்களா. என்னுடைய பேர் பரமேஸ்வரன். நான் வந்து கடந்த 2016 8/8/2016 நெட்செட் நிறுவனத்தை நான் வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து மிஸ்டர் வெற்றிவேல் சார் தான். என்னுடைய டயர் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கு அவர் முதல்ல வந்து என்னைக்குமே டெய்லி தூங்கி எந்திரிக்கிற போது அவருக்கு வந்து நன்றி சொல்லிட்டு எந்திரிப்பேன். கடவுளுக்கு நன்றி சொல்றேன்னு இல்லையோ, எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கும் என்னுடைய டீம் ஒன் டீம் டூ லீடர்களுக்கும் நன்றி சொல்லாத ஒரு நாள் கூட நான் எதிர்த்து வந்ததில்லை. அந்த மாதிரி ஒரு ரொம்ப அருமையான தொழில். என்னுடைய வாழ்க்கையும் ரொம்ப பிரகாசமாக மாறியிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்கும். என்னுடைய தொழில் பத்தி சொல்லட்டுங்களா? ஒரு 5 நிமிஷம் பேசலாங்களா சார்? ஓகே சார். ரோடு ரோலர் மெக்கானிக்கல். புதுசா தெரியுதுங்களா? என்னைப்பா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், புதுசா நிறைய வந்துருக்கீங்க. இந்த மெக்கானிக்கல் தொழில் தான் என்னுடைய தொழில். சொந்தமா ஒர்க் ஷாப் வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் மட்டும் எங்கிட்ட சம்பளத்துக்கு வேலைக்கு இருந்தாங்க. ஒவ்வொரு ஏரியா கம்ப்ளைண்ட் ஆகிற பக்கம் வெளியில் போய் போய் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு 4 இடங்களில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 வருஷமா வேலை செய்யறோம். நான் ஸ்கூல் வந்து எதிர முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னீங்கன்னா, 4வது படிக்கிறதோட வந்து நான் ஸ்கூல் விட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து படிக்கிறதுக்கு நான் போகலையே, அவங்க படிக்க வைக்க முடியல, அந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் 4வதோட வெளியில் வந்துட்டேன். வந்தோடனே ஒர்க் ஷாப் தேர்ந்தாச்சு, சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்தில் வந்தாச்சு. ஒவ்வொரு தொழிலாக பார்த்துட்டு வந்துட்டே இருந்து கடைசியாக வந்தது ஒர்க் ஷாப் தொழில். எல்லாம் பழகியாச்சு. 20 வருஷங்கள் காலம் ஓடிடுச்சு. கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்தோட பிரமாதமாக பண்ணுறோம். நல்லா வேலை செய்கிறீங்க, நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி பேர் வாங்குற அளவு பண்ணியிருக்கிறோம். ஆனால் வருமானம்னு பார்த்தா வேலை செய்கிறவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய அதிகம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் வாழ்க்கையில் உயர்ந்துட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. என்ன வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிஸ்னஸ் நம்மளால் பண்ண முடியுமா? சரி, அதை யாரும் பண்ணுவாங்க. சரி, வேற ஏதாவது ஆபீஸ் ஒர்க் மாதிரி போய் பேசலாம்னு போய் அங்கே ஒவ்வொரு ஆபீஸ்லையும் பார்த்த அப்படின்னா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம படிப்பு சொன்னால் எத்தனை பேர் லைனாக கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்களா? ஒரு ஆள் கூட நாமளே கேட்கறது தயங்கிட்டு அப்போ கேட்கறது விட்டுறோம். செக்யூரிட்டி வேலை கூட கிடைக்காது. ஆமாம், வாட்ச்மேன் வேலைக்கு ஒரு படிப்பு இருந்தால் தான் எனக்கு கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு என்னுடைய வைராக்கியத்தை வந்து நான் மாற்றிக்கவே இல்லை. சம்பாதிச்சு ஆகணும். ஏழையாக பிறந்தாச்சு, ஏழையாகவே சாகணுமா? ஏழையாகவே சாகணுங்களா சார்? நம்ம சம்பாதிச்சு அடுத்த நாளைக்கு வரக்கூடாதா? அந்த எண்ணங்கள் வந்து என்னுடைய மனதில் தோன்றிகிட்டே இருந்தது. அதனுடைய பிரதிபலிப்பு அந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற தொழில் வந்து எனக்கு கிடைச்சது. முதல்ல ஆரம்ப காலத்தில் 2000 கிடைச்சது. ஆனால் நான் வந்து அப்போ பெருசாக அதை பற்றி நினச்சிக்கல. ஆனால் ஒருத்தர் ஜெயித்தவங்களை பார்த்ததுக்கப்புறம் இந்த தொழில் நம்ம செய்யணும் அப்படின்னு நானும் பல மீட்டிங்களை அட்டன் பண்ணேன். ஆனால் எதுலேயும் வந்து எனக்கு இது செய்யலாங்கிற நம்பிக்கை இல்லைன்னு அதை பற்றி விசாரிக்கும் போது சில விஷயங்கள் நீங்கள் போகப்போ தெரிஞ்சுக்கிங்க. ஒரு கம்பெனி எது நல்ல கம்பெனின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு, 14 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2014 ஜாயின் பண்ணிக்கிற நெட்செட் வெற்றிவேல் சார் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் நான் முடிவெடுத்தேன். இது நல்ல நிறுவனம் அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுன்னா, சொல்லி ப்ராடக்ட் கம்பெனி பத்தி சொல்லியிருப்பாங்க.
இருபது வருஷமா அந்த கம்பெனி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இருபது வருஷமா கம்பெனி இருக்குன்னா தாராளமா நம்பிக்கை நாம பண்ணலாமே. நம்பிக்கை எவ்வளவு பெரிய நிறுவனம், கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இப்பதான் வந்திருக்குங்கிறாங்க. அப்ப ஆரம்ப நிலையான்னு சொல்லி முதல்ல நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள லேட்டா வந்திருந்தேன்னு கேட்டீங்கன்னா அது சில காரியங்கள்ல சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து நான் ரீட்டைல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் உள்ள வந்தேன். எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 30% ஹையஸ்ட் வந்து பிளான் சொல்லி இருந்தாங்க. அந்த பர்சன்டேஜ் ரீட்டைல் பண்றதுக்காக தான் வந்தேன். எப்படி இருந்தாலும் மாசம் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ண நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 30,000 ரூபாய் கிடைக்கு. போதுனா சாமி டெய்லி 1,000 ரூபாய் ஆச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நெட்ஸ்ட் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி போய் இந்த ப்ராடக்ட் பத்தி எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு அக்ரிகல்ச்சர்ல வேலையில இருந்து அக்ரி படிச்சு முடிஞ்சு அவங்க போய் விவசாய சார்ந்தவங்க போய் சொன்னாவே அவ்வளவு சீக்கிரம் வாங்க மாட்டாங்க விவசாயிகிட்ட. உனக்கு அதை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேள்வி வரும். இருந்தாலும் எப்படியோ யாரு சரின்னு சொல்றாங்களோ அவங்க கிட்ட நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு ஒரு 2,000 நோட்டீஸ் அடிச்சுட்டு கொண்டு போய் ஒவ்வொரு தோரமா கொடுத்து அப்படியே அடுத்த நாள் அத்தனை பேர் ஒரு ஆள் இல்லாத போன் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும், எனக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கூப்பிட்டு நினைக்கிறீங்க இல்லைங்கிற ஒத்த ஆள் கூட ஒரு கால் கூட பண்ணல. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு 4 அடைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாங்கினாரு, அவர் மூலியமா வந்தது அதே ஃபார்மரை வச்சு அந்த ஏரியா ஃபுல்லா டெவலப் பண்ணி ரொம்ப நல்ல ப்ராடக்டா கொடுத்துருக்காரு. தம்பி எங்கிருந்து வருது, எந்த கடையில் கிடைக்குன்னு கேட்டாரு. கடையிலெல்லாம் கிடைக்காது, கம்பெனி ப்ராடக்ட் நேரடியாக கிடைக்கும்னு சொல்லி அங்கிருந்து அவரவே வச்சு அந்த ஏரியா ஃபுல்லாக டெவலப் ஆகிற மாதிரி அந்த பார்மன் மினிஸ்டர் பாலச்சந்திரன் பேர் அவர் மூலியமாக சொந்த வந்த எல்லா பக்கம் கொடுத்து ஆரம்பிச்சு கோபியில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் பிரம்மாண்டமான டீம் வளர ஆரம்பிச்சிச்சு. மாசு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் ஆகிற மாதிரி ஒரு டீமாக வந்து உருவாச்சு. சார் சொன்னாரு இன்னொரு டீம் ஒன்று வேணும் அப்படின்னு. டீம் ஒன் டீம் டூ சொன்னாங்க, ஞாபகம் வச்சிருக்கீங்களா பிசினஸ் பிளான். அந்த டீமுக்கு இன்னொரு ஆள் ஆறு பேர் அப்படி தொலைவிட்டே இருந்தேன். இதுல நான் தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நம்ம இவர் மலையாட நம்பி போ இவர் செய்வார் அப்படின்னு நம்ம போய் சொல்றோமோ அவங்க எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு பண்றதை செய்வாங்க, பின்னால லேட்டா வந்து செய்யறாங்க. ஆனா இவர் வந்து இவர் எங்கடா செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போய் நம்ம போயிடக்கூடாது. அந்த மாதிரி மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்ததுல இந்த ஈரோட்டில் கெஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு பஸ்ல ஏறி கோபி போயிட்டு இருக்கும்போது மிஸ்டர் கார்த்திக் வந்து எனக்கு வந்து பக்கத்து சீட்ல வந்து கிடைச்சாரு. ஏற்கனவே நாங்கள் செட்டில் பேட்மிண்டன் விளையாண்டு இருக்கிற இடத்துல பழக்கம், கோபியில தான் கோபி வந்துருக்காரு. அப்போ பார்த்ததுல இந்த மாதிரி விஷயம் சொன்னோன்னு, ஆமாங்க நான் ஏற்கனவே எனக்கு சொல்லியிருந்தாங்க, நமக்கு பெரிய பெரிய லீடரெல்லாம் சொல்லியிருந்தாங்க, நான் அப்போ இது பண்ணல பரவாயில்ல கார்த்தின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்பவே இந்த விஷயத்தை சொல்லி புரிய வச்சு ஈரோட்டுக்கு கவந்தபாடி போகிறதுக்குள்ளே அவர் ஐடியை போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி இது என்னுடைய ஐடி இனிமேல் ஜாயின் பண்ணியாச்சுன்னு சொல்லிடுன்னு சொல்லி யார் கேட்டாலும் சொல்லின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி விட்டேன். அப்புறம் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒரு டீமை வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டீமில் எனக்கு மாசம் குறைஞ்சது 30 லட்சம் ரூபாய் வந்து டர்ன் ஓவர் ஆகுது. 12% எவ்வளவு ஆச்சு? 1 லட்சம் ரூபாய் என்ன 1 லட்சம் ரூபாய் மேட்ச் ஆச்சுன்னா 12% எவ்வளவு ஆச்சுங்க? 12,000 ரூபாய் ஆச்சு. 30 லட்சம் ரூபாய் மேட்ச் ஆச்சுன்னா இது ஜெனரேஷன் இன்கம் நிறைய இருக்குதுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாசம் 4 லட்சம் ரூபாய் இன்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். எவ்வளவு படிச்சிருக்கிறேன், 4வது படிச்சிருக்கிறேன். இதுல வந்து பெருமையா சொல்லுவேன், இவ்வளவு கம்மியான படியான படிப்புங்கிறது வந்து படிக்கணும் போய் தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சர்டிபிகேட்டுக்காக தான் என்னை கேட்ட சர்டிபிகேட்டுக்கு மட்டும்தான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறோம், படிப்பு எங்க வேணாலும் வெளியில் வளரலாம். அந்த மாதிரி எனக்கு சில மொழிகள் நான் அதுக்கப்புறம் டெவலப் பண்ணிட்டு படிப்பு வெளியில் வந்து டெவலப் பண்ணிட்டு அது வேற விஷயம். ரொம்ப அருமையான வாய்ப்புங்க. நெட் சர்க்கிள் நீங்க உள்ள நம்பி வாங்க.